वेलकम टू तमिल फैक्ट्री நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து மீண்டும் வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது சேலரி பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோருக்கு ஈக்குவலான சாலரி எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது தென் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு ரெண்டு நாளில் வந்து டைம் இருக்குது முப்பத்தெட்டு மாதத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் உங்களுடைய நேம் இல்லை பிளாக் லெட்டரில் எழுதிங்க அதாவது கேப்டல் லெட்டரில் அடுத்த ஃபாதர் நேம் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் இதில் வந்து வித் பின்கோடு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக எழுதினதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி சிட்டிசன்ஷிப் என்ன டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கணும் அதே மாதிரி அதை வந்து வேர்ஸ்லி வந்து எழுதிங்க இயர் என்ன மந்த் என்ன எவ்வளோ டேட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கணும் தென் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டென்த் வந்து இயரா பாசிங் என்ன அதே மாதிரி என்ன யூனிவர்சிட்டி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஹெவி மோட்டர் வெஹிக்கிள் வந்து இருக்கா இல்லையா இல்லை அப்படின்னா டேஷ் போட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து அது இஷ்யூ டேட்டு வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு எக்ஸ்பீரியன்சன்ஸ்னா எழுதுங்க இல்லைனா டேஷ் போர்ட்டுக்குங்க ஸோ அதெல்லாம் கரெக்டாக எழுதுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இவங்க கொடுத்துடைய அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ணி இவங்க கொடுத்துட்றக்கூடிய அட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் வந்து பார்த்துங்க தென் இதில் வந்து ஃப்ரம் உங்களோட அட்ரெஸ் வந்து கரெக்டாக வந்து எழுதிக்குங்க தென் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஷீட் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்பணும் ஒரிஜினல் வந்து அனுப்ப கூடாது தென் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் இருந்துச்சுன்னா லைசன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி சோ அதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க மெயில் மோட்டர் சர்வீஸ் பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க கார் டிரைவருக்கான கேட்டகிரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா வந்து அதிகம் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க தென் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர்க்கு ஈக்குவலான சாலரி எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது டோட்டலாக வந்து இருபத்தி ஏழு போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்குறத வந்து சொல்லியிருக்காங்க தென் இதுக்கு பார்த்திங்கன்னா என்கே ரீஜியன் அண்ட் வந்து எஸ்கே ரீஜியன் அப்படிங்கிற கேட்டகரியில் ரீஜன்படி வந்து இவங்க வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டேஷன்ஸ் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே ாங்க தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க உங்களுக்கான இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கங்க டென்த்து பாஸ் பண்ணி இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் தென் அடிஷனலாக உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க கேட்டுருக்கிறது தான் ஸோ உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு மாதிரி மெக்கானிசம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி அதாவது டூ ஃபோர் வீலர் பார்த்தினா மெக்கானிசம் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா ப்ளஸ் இதெல்லாமே ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கேட்டுருக்கூடிய எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான் இது மாதிரியான அப்டேட் தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ் கோச்சிங் எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து தேர்ட் இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்னியூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலி பாலிடெக்னிக் காலேஜ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பெருந்துறையில் வந்து இருக்குது ஸோ குன்னத்தூர் ரோடு அதாவது ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறை பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சுனிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அடுத்து கம்ப்யூட்டர் பெட்ரோ கெமிக்கல் கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகிரில எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து படிக்கலாம் தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் ஒன் காலேஜாகவும் வந்து கிட்டத்தட்ட பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் காலேஜாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டென்த்தில் வந்து ரொம்ப மார்க் கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எண்பத்தி ஒம்பது ஜீரோ மூணு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ